அனைவருக்கும் வணக்கம். 2022 ஆண்டினுடைய சனிப்பெயர்ச்சி ஏப்ரல் 29 நடக்க இருக்கு. முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார், சனிப்பெயர்ச்சியின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, இதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்கள் அப்படிங்கிறது மனிதர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கிரகங்களினுடைய ராசி மாற்றம் மற்றும் சேர்க்கை அப்படிங்கிறது ஒருவரினுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையோ உண்டாக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நவகிரகங்களில் சனி பகவான் ஒருவரது கர்ம வினைகளுக்கு ஏற்ப பாரபட்சமின்றி பலன்களை தரக்கூடியவர்களாக தான் இருக்கார். இதனால தான் இவரை நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொதுவாக நவகிரகங்களிலேயே ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா கூட சுமார் 2.5 ஆண்டுகாலம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுவதுண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் சனி பகவான் 2022 ஏப்ரல் 29 மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு செல்கிறாங்க. ஏற்கனவே சொந்த ராசியில் பயணிக்கும் சனி பகவான் மீண்டும் மற்றொரு சொந்த ராசிக்கு செல்கிறாங்க. சனி பகவான் கும்பராசிக்கு செல்வது அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளையுமே பாதிக்கிறதுங்க. சனி பகவானினுடைய ராசி மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்களை அளித்தாலும் சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது 2022 சனி பெயர்ச்சினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி யார் யார் அப்படின்ற விஷயத்த நம்ம முதலில் தெரிஞ்சுக்கலாம். மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியின் போது எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கும்பம் செல்லும் சனி பகவானால் மேஷராசிக்காரர்கள் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்குங்க. இந்த பயிற்சிக்கு பின்பு நீதிமன்ற வழக்குகளில் அடிக்கடி நீதிமன்றத்தை சுற்ற வேண்டியிருக்கும். யாருடனும் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும். அதே போல் யாருடனும் பகைமை கொள்ளாதீங்க. இந்த காலத்தில் மேஷராசிக்காரர்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் கூட வரலாம். பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள், அதாவது கும்பம் செல்லக்கூடிய சனி பகவானால் தான் இப்படி ஒரு கிரக மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேசம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கூட தேவையற்ற சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம். இப்படி வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடந்தே தீரும். மேலும் மேசம் ராசி நண்பர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் அந்த கடனை நீங்கள் எளிதில் திருப்பி அடித்துக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கட்டாயமாக வருங்க. இந்த காலத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை மோசமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் அக்கறை கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே நன்மையை தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. இந்த சனி பெயர்ச்சியானது மேசம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்களுக்கு தான் இந்த 2022 சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு சிரமங்களை உருவாக்கலாம். நீங்கள் நன்றாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. இல்லை அப்படின்னா இழப்புகளை சந்திக்க நேரிடும். இந்த காலத்தில் உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது பாதிப்படையலாம். மேலும் மற்றவர்களுக்கு தீமை செய்வதை தவிர்க்க வேண்டும் மற்றும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த காலத்தில் பண இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருவது போன்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க.
முக்கியமாக பண இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மேலும் உங்களுடைய இலக்கு அடைய சில சவால்களை சனி பகவான் உருவாக்குவாங்க. அதனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய இலக்குகளை சரியான முறையில் அமைத்து கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கவலைகள், வருத்தங்கள், குடும்பத்தில் நிம்மதியின்மை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்னா, திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் எளிதாக விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான வழி அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி திருநள்ளாறு செல்ல முடியவில்லை அப்படின்னா கூட, உங்களுடைய வீட்டில் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய விரத முறைகளை நீங்கள் தாராளமாக கடைபிடிக்கலாம். இப்படி கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நீங்கிவிடும். தினந்தோறுமே நீங்கள் காகைக்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்சமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த காலத்தில் உங்களுடைய இமேஜ் நீங்கள் பாதிக்கப்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் நீங்கள் தினந்தோறுமே நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுவது தான் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களே, 2022 சனி பெயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளையும் கூடவே பணப்பிரச்சனைகளையும் தருவார். இதனால் இந்த காலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். குழந்தைகளினுடைய படிப்பில் நிறைய சிரமங்கள் கூட வரலாம். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு தாமதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதோடு நிதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். கடன் வாங்க வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே தான் இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே தாங்க இருக்குது. மேலும் இந்த காலத்தில் திருமணம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் தினந்தோறுமே எள் கலந்த சாதத்தை நீங்கள் காகைக்கு வைப்பதன் மூலமாகவும், சனிக்கிழமையில் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானினுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் சிறப்பான முறையில் விரதம் இருப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் சனிக்கிழமையில் நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் தருவதன் மூலமாகவும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் எளிதாகவே விடுபடலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை. இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருந்தாலே இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு அந்த அளவிற்கு பாதிப்புகள் அப்படிங்கிறத கொடுப்பதிலிருந்து சனி பகவான் முற்றிலுமாகவே குறித்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிமுறையாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் இப்போது நம்ம சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த மாதிரியான ஒரு கவலையும் இல்லாமல் மிக எளிதான முறையில் சனி பகவானை வெளிப்படுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் கெடுதல் செய்யாதீங்க. அதே போல் மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இப்படி நம்ம சொல்லக்கூடிய சில முறைகளை நீங்கள் கடைபிடித்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பெயர்ச்சியானது எந்த ஒரு தீமையையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் முற்றிலுமான ஒரு உண்மையான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஏப்ரல் 29 சனி பெயர்ச்சியானது நிகழ இருக்குது. இந்த சனி பெயர்ச்சியின் போது என்னெல்லாம் நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, அதாவது சனி பெயர்ச்சியானது 12 ராசிகளையும் பாதிக்குதா இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட சில ராசியை பாதிக்குதா, இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த சனி பெயர்ச்சியின் போது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னெல்லாம் செய்தால் எப்படி பிரச்சனைகளிலிருந்து நம்ம எளிமையாக தப்பிக்கலாம், இப்படி நம்ம பல வழிகளை தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தாங்க இருந்திருக்கும். பொதுவாக நம்ம சிலருமே சனி பெயர்ச்சி அப்படின்னா ரொம்பவே பயப்படுவோம். ஏன் அப்படின்னா, கிரகங்களிலேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னாலும் அது சனி பகவான் தான். சுமார் 2.5 ஆண்டு காலம் ஒரு கிரகத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவே இருக்கும். அதே போல் இந்த சனி பெயர்ச்சியின் போது அப்படின்னா மிக அதிக அளவு கெடுதல் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம தீமை செய்தால் நமக்கு தீமை கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றவாறு தான் சனி பகவானவர் நமக்கு பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இந்த சனிப்பயிற்சி வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.